குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 11th ஆர்ட்ஸ் குரூப்ல காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, வணிகவியல் கணக்கு பதிவியல். அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே நான் தான். அப்போ நாம் ஃபர்ஸ்ட் காமர்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்ல பார்ப்போம். காமர்ஸ் அப்படின்னா வணிகவியல். இப்போ இது வரைக்கும் நம்ம 10th நீ படித்தது சயின்ஸு, மேத்ஸு, சோசியல், அது ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் ஜாகிரபி, இதெல்லாம் வரும். இப்போ அதில் இருந்து வேறுபட்டது தான் நமக்கு 11th எல்லா ரெண்டு குரூப்புமே என்ன பண்ணுவோம், அதுலேருந்து சயின்ஸ்னால் சயின்ஸை மட்டும் படிக்கிற மேத்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வணிகவியல். இது வரைக்கும் நீயே காமர்ஸுங்கிறது வணிகவியலுங்கிறது ஹிஸ்ட்ரியில் ஏதாவது கொஞ்சம் பார்த்துருப்போம். இப்போ தனியாக வணிகத்தை பற்றி, பிஸ்னஸை பற்றி, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான கணக்கு அக்கௌண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டு. இப்போ இதில் காமர்ஸ் அப்படின்னா வணிகவியல். காமர்ஸ்னா என்ன? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பிஸ்னஸ், அதில் என்னென்ன பிஸ்னஸ் வகை இருக்குது, அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போடுறாங்க, அதை யார் ரன் பண்ணுறாங்க, அதை லாபம் என்ன, அப்போ ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்குன்னா அதை எப்படி சேல்ஸ் செய்கிறதுங்க, மார்க்கெட்டிங், அதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ். ஏன்னா அது பெரிய கடல் பிஸ்னஸை பற்றி. அந்த பிஸ்னஸ்ங்கிறது சுமாராக ஒரு சாதாரண பெட்டி கடையாக இருக்கலாம், அல்லது இன்டர்நேஷ்னல் கம்பெனி, உலக அளவில் இருக்கக்கூடிய எம்எஃப்சி வரைக்கும் கூட இருக்கலாம், சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ அந்த பிஸ்னஸோட அடிப்படையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டரு. ஹிஸ்டரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப் கண்டன், இந்திய துணைக்கண்டத்தின் வணிக வரலாற்றின் பின்னணி என்ன, இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வணிகத்தோட பங்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் நம்ம கண்ட்ரீஸ்க்கு எதுக்கு வந்தாங்க, வணிகம் செய்யறதுக்கு வந்தாங்கல்ல, அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் செய்யறதுக்காக வந்தாங்க. அப்போ அதில் பிஸ்னஸ் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, வணிகங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதா நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஆங்கிலேயர்கள் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா வணிக ரீதியாக வந்தாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், சோர்சஸ் எல்லாம் பார்க்கல, இங்கேயே அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு, அது மாதிரி அப்போ நம்ம இந்திய வரலாற்றில், இந்திய கண்டங்களில் இந்த பிஸ்னஸோட பின்னணி என்ன, பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பற்றி தான். இதில் இப்போ நம்ம பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், இது மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ இது மாதிரியெல்லாம் இல்லாத பட்சத்தில் பண்ட மாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்தது, பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது, ஓகேவா? இந்த பண்ட மாற்று முறைக்கு முன்ன அந்த பிஸ்னஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, எங்கெங்க நடந்தது, எந்தெந்த இடத்துல நடந்ததுன்னா கடற்கரையோர பகுதிகளில் தான் நடந்திருக்கும். அப்போ ஒரு சில பகுதிகளில் பூம்புகார், பட்டினப்பாக்கம், கரூர், இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிஸ்னஸ் ஏன்னா கடற்கரையோரங்களில் நடந்திருது. அது இல்லாமல் அழகர் குளம், இப்படி ஒவ்வொரு இடம் சொல்லியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பொருள் வந்து இந்த பணம் அப்படிங்கிறது. இப்போ நாம் என்ன வேணுங்கிற பொருள், ஏன்னா மணி அப்படின்னு கேஷை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறோம், எந்த பொருள் வேணாலும் வாங்குகிறோம். அப்போ இந்த பணம் மணிங்கிறது இல்லாததுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இன்றைக்கி நாம் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு அமௌண்ட்டு பைசா கொடுத்துட்டு வரோம், கேஷை கொடுத்துட்டு வரோம். அப்போ அது ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு டூ வீலர் வாங்க போகிறோம், ஜவுளி வாங்க போகிறோம், அல்லது என்ன பொருள் வாங்கினாலும், சோப்பு வாங்க போகிறோம், இது மாதிரி என்ன பொருள் வாங்கினாலும் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டு பையன் மணிங்கிறது பணம் அப்படிங்கிற பொருளை கொடுக்குறோம். இது பணம் இல்லை, பணம் கண்டுபிடிக்காத முன்னாடி எப்படி பிஸ்னஸ் நடந்திருக்கும் அப்படின்னா, பண்ட மாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போ அந்த பண்ட மாற்று முறைனா என்ன, பார்ட்டர் சிஸ்டம், பார்ட்டர் சிஸ்டம்னா பண்ட மாற்று முறை அப்படின்னா, ஒரு பொருளுக்கு பிரிஞ்ச ஒரு பொருளை கொடுத்து மாற்றிக்கிறது. என்கிட்ட எக்ஸஸ்ஸாக இருக்கிற பொருளை, உபரியாக இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கிட்ட உபரியாக இருக்கிற பொருளை நான் வாங்கிக்கிறேன், இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ பொருளுக்கு பொருளாக மாற்றிக்கொள்வது என்ன, பண்ட மாற்று முறை. ஒரு பொருளுக்கு அப்படி ஈக்குவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. என்கிட்ட என்ன பொருள் இருக்குது, சால்ட், உப்பு நிறைய என்கிட்ட இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ரைஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன, அந்த சால்ட் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வந்து ரைஸ் வாங்கிக்கிறேன். எங்கிட்ட உபரியாக இருக்கக்கூடிய உப்பை அவருக்கு கொடுத்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய அவர்கிட்ட அரிசி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நான் வாங்கி, இது மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது, அப்போ பார்ட்டர் சிஸ்டம் அது ஈக்குவலாக நடக்குமா, எனக்கு தேவையான
பொருள் மற்றவங்க இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது தேவையான அளவில் இருக்காது. எங்களுக்கு ரெண்டு பேருக்கு அது தேவை இல்லாததா அல்ல தேவையாங்கிற மாதிரி முரண்பாடாக இருக்கலாம். இது மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ என்னென்ன பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் இந்த பார்ட்னர்ஷிப்பில் சரி இந்த பார்ட்னர் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு கண்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று வணிகத்தின் தடைகள் என்னென்ன, அந்த பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ லாக் ஆஃப் டபுள் காயின் சைட் ஆஃப் ஒன்ஸ், அப்படின்னா ஒரு நாணயத்துக்கு டபுள் சைடு, ஒரு காயின்ஸ்னால் டபுள் சைடும் அது இருந்தால் தான் அந்த காயின்கோட வேல்யூ. அப்போ இருவருடைய தேவைகளும் உடன்பாடு இல்லாமல் இருத்தல், எங்கிட்ட எக்ஸஸ்ஸாக இருக்கிற பொருள் அடுத்தவங்களுக்கு தேவையாக இருக்கணும். சப்போஸ் அதர் பர்சன் அவங்ககிட்ட எக்ஸஸ்ஸாக இருக்கிற பொருள் எனக்கு தேவையாக இருக்கணும். அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இப்போ எக்ஸாம்பிள் ரைஸ், எங்கிட்ட அரிசி வந்து அதிகமாக இருக்குது, என்னுடைய தேவைக்கு மேலே இருக்குது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு நபர் அரிசி தேவைப்படக்கூடிய நபருங்கிறவர் அதை நான் தேவையே இருந்தால் தானே எங்கிட்ட அரிசி வாங்குவார், ரைஸ் வாங்குவேன். அப்போ எங்களுடைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா எங்களுடைய உடன்பாடு வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் எக்ஸிடென்ஸ் ஆஃப் காமன் மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூ, அப்போ அந்த அளவு பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லாமல் இருப்பால் எங்கிட்ட இருக்கக்கூடிய அரிசி வந்து ஒரு 50 கிலோ எக்ஸஸ்ஸாக இருக்குதுன்னா அவருக்கு தேவை ஒரு 150 கிலோவாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார், எங்களுடைய தேவை அளவு வந்து ஒரு ஒன்றா இல்லை, எங்கிட்ட இருக்கக்கூடியது 50 கிலோ, நான் 50 கிலோ தான் அவருக்கு விற்பேன், ஆனால் அவருக்கு தேவையானது 150 கிலோ வேணும். அப்போ எங்கிட்ட வாங்குவாரா, வாங்க மாட்டார். அப்போ எங்களுக்குள்ளே இருக்கும் மெஷர்மெண்ட் வேல்யூ அளவீடு வந்து மதிப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து லாங் ஆஃப் டைரக்ட் கண்டக்ட் ஆஃப் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்டு கன்சியூமர், யார் உற்பத்தியாளர் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளரும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இன்மை. எந்த பொருளை யார் உற்பத்தியாளர், உற்பத்தி செய்கிறவர் பேர் உற்பத்தியாளர் ப்ரொடியூசர், அதை வாங்கி பயன்படுத்தப்படக்கூடிய நபர் யார் கன்சியூமர் நுகர்வோர். அந்த ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் டைரக்ட் லிங்க் இல்லை, உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் போயிடுது. யார் உற்பத்தி செய்கிறாங்க, யார் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக், உபரியாக இருக்கக்கூடியத உபரி இருப்பு வைக்க இயலாத நிலை, உபரியாக இருக்கக்கூடியத நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை, அல்லது போதிய வசதி இல்லை. அப்படின்னா உபரியாக இருக்கக்கூடிய இருப்பை அதை இருக்கக்கூடியதை வந்து ஸ்டோர் பண்ணி இப்போ இருப்பு வைக்க முடியாத நிலை, இது மாதிரி இருக்கு. அப்போ பிஸ்னஸ்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எங்கெங்க கொற்கை பூம்புகார் மறுவர பக்கம் பட்டின பக்கம் இது மாதிரி பகுதிகளில் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பூம்புகார், அந்த பிளேஸை நோட் பண்ணிக்க, எந்தெந்தன்னா கொற்கை முசிறி இது மாதிரி இடத்துலலாம் பூம்புகார் இது மாதிரி இடத்துலலாம் இருந்தது. இப்போ நம்ம பிஸ்னஸுக்காக சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாற்றுலேயே சங்க இலக்கியங்களில் புறநானூரில் திருக்குறளில் இதெல்லாம் பிஸ்னஸை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் எங்கெங்கே நடந்தது பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது, இந்த மணி பணம் வராததுக்கு முன்னால் அப்போ அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த சாப்டர் பார்த்துக்குவோம். காமர்ஸில் மொத்தம் 33 சாப்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி தான் வெரி இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், சொல்கிற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக செஞ்சு விட்டுருங்க. பிஸ்னஸ்ஸு அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எந்தெந்த பகுதிகளில் பிளேஸை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புக்கை வந்து PDF-ல அனுப்பிச்சு விட்றேன். ஓகேவா, தேங்க்யூ.